அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம மாம்பழ ஜூஸ் தாங்க பண்ண போறோம். மாம்பழம் அரைஞ்சாச்சுங்க. சுகர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சுகர். மில்க் சேர்த்துக்கலாம். பால் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சின் வந்தாச்சுங்க. நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். முன்னூறு ஜூஸ் பண்ண போகிறோங்க. இது செவ்வாழை. செவ்வாழையில் முன்னூறு ஜூஸ் சேர்க்குறோம். தோலை உரித்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரில் இந்த கூட இது கருப்பு கருப்பு பேரிச்சம் பழம். இது தேவையான அளவுக்கு சுகர். இது கூட நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். பால் தான். இது முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க கிரைண்ட் பண்ணி வந்துட்டோம். இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம ரெண்டு விதமான ஜூஸ் பண்ணியிருக்கோம். இது மாம்பழ ஜூஸ். அது செவ்வாழையும் பெரிச்சப்பழம் சேர்த்து செஞ்ச ஜூஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கண்டிப்பாக. ஓகே பாய்.